கலாத்தியர் 6:8, ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஒன்று, நாம் ஆவிக்கு விதைக்கிறோம், அல்லது மாம்சத்துக்கு விதைக்கிறோம். ஏதாவது ஒன்றிற்காக நாம் விதைத்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், ஆவிக்கென்று விதைப்போம். ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவியின் சிந்தனைகளை பெற்று ஆவியின் ஆலோசனையின்படி ஆவியின் முந்துதலினால ஆவிக்கென்று விதைத்து கொண்டே இருப்போம். அதன் மூலமாக நித்திய ஜீவனுக்கென்று கனிகளை பெற்றுக்கொண்டே நாம் இருப்போம். ஏனென்றால் மாம்ச சிந்தை மரணம், வியாதி வியாகுலம் வெட்கம் குழப்பம் சமாதானம் இன்மை சாபம் எல்லாம் மாம்சத்தினால் வரக்கூடிய காரியங்கள். நாம் ஆவியில் ஜீவிக்கும் பொழுது சஞ்சரிக்கும் பொழுது விதைக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெறுகிறோம். இதை உணர்ந்தவர்களாக நாம் ஜீவிப்போம். God bless you.